இன்னைக்கு நம்ம வந்து ஃபுல் சிக்கன்ல தந்தூரி பண்ண போறோம். நல்ல க்ளீன் பண்ணியாச்சு த ஹோல் சிக்கன். நான் வந்து கடையில வந்து வாங்கி அதுல வந்து நல்லா இங்க பாருங்க ஸ்லிப் போட்டு கொடுத்துட்டாங்க கடையிலேயே. அண்ட் தென் அப்போதான் வந்து மசாலா உள்ள இறங்கும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வந்து எப்பவுமே இந்த தந்தூர் வந்து நீங்க அவண்ட பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சைஸ் சிக்கனாக வாங்கினா கொஞ்சம் ஈஸியாக குக் ஆகும். பட் எங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் கடைக்காரன் நான் பெரிய சிக்கனாகவே கொடுத்துட்டாரு. ஸோ லெக்கில் பிரெஸ்டில் நல்லா ஸ்லிப் போட்டாச்சு. இனி இதுக்கு தேவையான மசாலாஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். தந்தூர் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து சால்ட்டு, மஞ்சத்தூள் அண்ட் தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அது மேலே நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அதை வந்து அப்படியே செட் ஆகிற வரைக்கும் வைக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் சைட்லேயும் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் சிக்கனில் நல்லா மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு அண்ட் தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மூணும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது மேலே கோட் பண்ணியாச்சு. இது ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தந்தூர் மசாலாவை ரெடி பண்ணிடலாம். தந்தூர் மசால் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் to 5 டேபிள் ஸ்பூன் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு 1/2 லைம் புழிஞ்சுக்கோங்க. வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தந்தூர் மசால் வந்து நான் வந்து கடையில் வாங்கிக்கிட்டேன். ஸோ நீங்கள் தந்தூர் மசால் ரெடி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கோரியாண்டர் பவுடர் அப்புறம் சில்லி பவுடர், க்யூமின் பவுடர் அண்ட் தென் வந்து கரம் மசாலா அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு, பிளாக் பெப்பர் அண்ட் தென் ட்ரை ஜிஞ்சர், கார்டமம், கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தந்தூர் மசால் ரெடி ஆயிரும். காரம் மட்டும் இந்த தந்தூர் மசால் வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வேணும்னா நம்ம வந்து இந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிட்டோம்னா கலரும் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அண்ட் தென் டேஸ்ட்டும் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். ஸோ நான் என்னோட கிட் சாப்பிட்றதுனால நான் அதெல்லாம் ஆட் பண்ணல. இப்போ நமக்கு வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, மஞ்சத்தூள், இஞ்சி, உப்பு இந்த மூணுலையும் ஊற வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த மசாலாவை போட்டுடலாம். அப்படியே அழகா எடுத்து ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லிப்ஸ் உள்ளார தொடச்சிருவோம். அண்ட் தென் அப்படியே உள்ள அப்புறம் லெக்ல அப்படியே திருப்பி இதில் வந்து கலர் ரெட் கலர் வரல. ஏன்னா நான் வந்து எந்த கலரிங் ஏஜென்ட் அப்புறம் வந்து நான் ஈவன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கூட சேர்க்கல. ஸோ அதனால அப்படியே ராவாக ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். பின்னாடி முன்னாடி சைட்டில் எல்லாமே ஓரளவுக்கு தேய்ச்சாச்சு. ஸோ இது வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் கிட்ட நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து ஓடிஜியில் வைப்போம். நான் வந்து சிக்கனை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும், நல்லா மேரினேட் ஆகிடும். நம்ம அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபங்க்ஷன்ஸில் ப்ரீ ஹீட் அப்புறம் வந்து ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸோ இது வந்து 10 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. நம்மளோட சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு, எடுத்துடுவோம். நம்மளோட ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம சிக்கன் வச்சுருவோம். சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட. இந்த கம்பியில் நம்ம வைக்கணும். இது வந்து ஓடிஜி கூட வந்துடலாம். ஸோ வந்து இதை அப்படியே பண்ணிடுவோம்.
chicken and roll up over there. அது சுத்தம் போது ஆடாம இருக்கிறதுக்காக இந்த லெக் ரெண்டையும் நம்ம கட்டிடுவோம். ப்ரீஹீட் பண்ண அவனில் அந்த அலுமினியம் ட்ரே இருக்கு இல்லையா, அதில் அதை வந்து ஓடிஜியில் வச்சுட்டு தென் நம்ம அந்த சிக்கனை வந்து அதில் ஹேங் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் கிரில்ல 1 ஹவர் வச்சுட்டு லிட் போட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வேகலைன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கொஞ்சம் ஆயில் தேய்ச்சிப்போம். முக்கால்வாசி குக் ஆயிடுச்சு, இப்போ வந்து லைட்டாக இருக்கனால ஆயில் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ ஆயில் ரொம்ப வேணும். இப்போ திரும்பவும் ஓடிஜியில் வச்சுருவோம். ஓகே, சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துருவோம். வாவ், சரியான மனமாக இருக்குது, ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. இப்படி புகை வருது பாருங்கள், எடுத்துருவோம். நல்லா சுட சுட செம்மையான ஃப்ளேவரில் இருக்குது. கொதிக்குது, ஆக்சுவலி டச்சே பண்ண முடியல. லெக் மட்டும் நான் வந்து எடுத்துட்டேன், பட் அது வேற லெவல் டேஸ்டா இருக்கு. ஸோ இது அப்படியே சாப்பிடலாம்னு ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன். அப்படியே ஜூசி சிக்கனா இருக்கு பாருங்க, வேற லெவல் ஃப்ரெஷ்ஷு. செம்மையா இருக்கு. இன்னும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.